தாய் வீடு செப்டம்பர் 2022. போருக்கு பின் மீளிணக்கமும் மனித உரிமை மீறல்களும். எழுதியவர் எஸ் டபிள்யூ பிரேமரத்னா. தமிழில் மணி வேலுப்பிள்ளை. வாசிப்பவர் ரதிகலா புவனேந்திரன். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை மன்றம் கூடிய ஒவ்வொரு தடவையும் இலங்கையில் போருக்கு பிற்பட்ட மீளிணக்க படிமுறை கருத்தில் கொள்ளப்பட்டது. போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து தனி கவனம் செலுத்தப்பட்டது. மனித உரிமை நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு வேண்டிய பரிகார நடவடிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. மீளிணக்க படிமுறையில் ஐநாவின் பங்கு தொடர்பாக இலங்கையில் அடுத்தடுத்து ஆட்சி புரிந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த கொள்கைகள் ஒன்றுடன் ஒன்றும் முன்னுக்கு பின்னும் முரண்பட்டன. இலங்கை ஆட்சியாளர் இராசதந்திர வழி நின்று உறுதியான செயல் நோக்குடன் செயற்பட தவறியதால் விளைந்த பாதிப்புகளை சுட்டிக்காட்டுவதே இக்கட்டுரையின் நோக்கம். 2009 ஐநா தலைமைச் செயலாளரும் இலங்கை அதிபரும் விடுத்த கூட்டறிக்கை. 2009 மே 23 திகதி ஐநா தலைமைச் செயலாளர் பான்கி மூன் இலங்கை சென்று அதிபர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் அவர்கள் இருவரும் விடுத்த கூட்டறிக்கையில் மூன்று முக்கிய கூறுகள் அடங்கியிருந்தன. போரினால் தாக்குண்ட மக்களின் உடனடி தேவைகளை கவனிக்க இலங்கை உடன்பட்டது. இலங்கை மக்கள் அனைவரதும் நலன் கருதி நிலையான அமைதியையும் பொருள்வள விருத்தியையும் எய்தும் நோக்குடன் மீளிணக்க படிமுறையை மேற்கொள்ள இலங்கை உடன்பட்டது. இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியமர்த்தல், சேதமடைந்த கீழ்கட்டுமானங்களை மீளமைத்தல், முன்னாள் போராளிகளுக்கும் போர் சிறுவர்களுக்கும் மறுவாழ்வளித்தல் ஆகிய மிக அவசர அலுவல்களில் கவனம் செலுத்த இலங்கை உடன்பட்டது. மனித உரிமைகள். சர்வதேச மனித உரிமை நியமங்களுக்கு அமைவாக மனித உரிமைகளை மேம்படுத்தவும் கட்டிக்காக்கவும் இலங்கையின் சர்வதேச கடப்பாடுகளை பேணவும் தாம் உறுதி பூண்டுள்ளதாக இலங்கை அதிபர் தெரிவித்தமை மேற்படி கூட்டறிக்கையின் மிக முக்கிய கூறு ஆகும். சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை சட்ட மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் படிமுறையின் முக்கியத்துவத்தை ஐநா தலைமைச் செயலாளர் வலியுறுத்தியமையும் அக்கூட்டறிக்கையின் இன்னுமொரு முக்கிய கூறு ஆகும். போரின் இறுதிக்கட்டத்தில் புலிகள் படைகள் ஆகிய இரு தரப்பினரும் மனித உரிமைகளையும் மனிதாபிமான சட்டத்தையும் மீறியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுதந்திரமான முறையில் புலன் விசாரிப்பதற்கு ஒரு பொறிமுறையை வகுக்க இலங்கை அதிபர் உடன்பட்டார். மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான கடப்பாடுகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டது. அதை வெளிப்படுத்தும் முகமாக 2009 மே 27 திகதி ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஒரு முன்மொழிவை இலங்கை முன்வைத்தது. மனித உரிமைகளை மேம்படுத்தி கட்டி காப்பதில் இலங்கைக்கு உதவுதல் என்பது அதன் தலைப்பு. கற்றுக்கொண்ட பாடங்கள். மீளிணக்க ஆணையம். இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள். மீளிணக்க ஆணையம் உள்நாட்டு போருக்கான காரணங்களை ஆய்விட்டு நாட்டில் அமைதி நீடிப்பதற்கும் மீளிணக்கம் கைகூடுவதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய பரிகார நடவடிக்கைகளை விதந்துரைத்தது. அரசிடம் சரணடைந்த பிறகு காணாமல் போனவர்கள் பற்றி முழுமையான புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். தேவைப்படும் இடத்து வழக்கு தொடுக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படுவோர் மீது வழக்கு தொடுத்தே ஆக வேண்டும். சரணடைவு படிமுறையில் ஏறத்தாழ எடுத்துக்காட்டான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் அரச படையினரின் நட்பெயரை காப்பதற்கு அவர்கள் மீது வழக்கு தொடுத்தே ஆக வேண்டும். இந்த அறிக்கையிலும் பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட மற்றும் பிற அறிக்கைகளிலும் குறிப்பிடப்பட்ட விடயங்களை புலன் விசாரிக்க வேண்டும். குற்றங்கள் புரியப்பட்டதாக புலன் விசாரணையில் தெரிய வந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய சேனல் 4 வீடியோ பற்றிய உண்மையை அல்லது அதனை குறித்து வேறு விவரம் எதையும் அறிவதற்கு சுதந்திரமான புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். குற்றங்கள் புரியப்பட்டதாக புலன் விசாரணையில் தெரிய வந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். ஆட்கள் காணாமல் போகும்படி செய்யப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து புலன் விசாரிக்க வேண்டும். அரச தலைமைச் சட்டவாளர் அவற்றை குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வகை செய்ய வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கமைய நெடுங்காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். புலிகளும் படைகளும் புரிந்த மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து தாம் வாக்குறுதி அளித்தவாறு விசாரணை செய்யும் கடப்பாட்டை நிறைவேற்ற மஹிந்த ராஜபக்சவின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இலங்கை அரச படையினர் எண்ணிறைந்த தியாகங்களை புரிந்து பயங்கரவாத இயக்கத்தவர்கள் எனப்பட்ட புலிகளை தோற்கடித்து நாட்டை ஒருங்கிணைத்து அமைதியை நிலைநாட்டியபடியால்
மீளினக்க படிமுறை என்பது இனி வேண்டியதில்லை எனும் நிலைப்பாடே ஆட்சியாளரை வழிநடத்தியது. ஐநா மனித உரிமை மன்றத்தில் 19 இலக்க தீர்மானம். கற்றுக்கொண்ட பாடங்கள். மீளினக்க ஆணையத்தின் விதப்புரைகளை நடைமுறைப்படுத்தும்படி 2012 மனித உரிமை மன்றத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 19 இலக்க தீர்மானத்தை முன்வைத்த நாடுகளே அக்கோரிக்கையை முன்வைத்தன. 4 ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் புலிகள் படைகள் ஆகிய இரு தரப்பினரும் மனித உரிமைகளையும் மனிதாபிமான சட்டத்தையும் மீறியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை புலன் விசாரிக்க வேண்டும் என்று 2012, 2013, 2014 மனித உரிமை மன்றம் அடுத்தடுத்து வலியுறுத்தியது. ஐநாவிலும் மனித உரிமை மன்றத்திலும் அங்கம் வகிக்கும் நாடுகள் என்ற வகையில் சர்வதேச சமூகம் மீளிணக்க படிமுறையில் பங்கு பெற்றுவது குறித்து மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் பின்வரும் நிலைப்பாட்டை எடுத்தது. இலங்கை ஓர் இறைமை வாய்ந்த அரசு. இலங்கையில் தலையிட்டு அதன் உள்நாட்டு சர்ச்சையை தீர்ப்பது குறித்து எந்த நடவடிக்கையையும் விதந்துரைக்க பிற நாடுகளுக்கு, ஏன் ஐநாவுக்கு கூட அருகதை கிடையாது. அப்படி செய்வது இலங்கையின் இறைமையை மீறுவதாகும். அத்தகைய தலையீடுகள் சட்டத்தையும் மீறுவதாகும். ஆதலால் அத்தகைய விதப்புரைகளை இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டியதில்லை. 4 ஒரு மனிதாபிமான நடவடிக்கை. அறவே மனித உரிமை சட்டத்திற்கும் மனிதாபிமான சட்டத்திற்கும் அமைவாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. படை நடவடிக்கையின் பொழுது மனித உரிமைகளை மீறியோர் புலிகள் மாத்திரமே. அதுவே ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நிலைப்பாடு. 2015 ஆட்சி மாற்றம். 2015 முதல் 2019 வரை அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நல்லாட்சி நிகழ்ந்த பொழுது சர்வதேச சமூகம் தொடர்பான இலங்கையின் நிலைப்பாடு மாறியது. ஜெனீவாவில் 30 இலக்க தீர்மானத்தை முன்வைத்த நாடுகளுடன் இலங்கையும் சேர்ந்து கொண்டது. போரின் இறுதிக்கட்டத்தில் படைகளும் புலிகளும் புரிந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களையும் மனிதாபிமான சட்ட மீறல்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு நீதிபதிகள் அடங்கிய கலப்பு தீர்ப்பாயம் ஒன்றின் முன்னிலையில் நம்பிக்கையான முறையில் புலன் விசாரிக்க வேண்டும் என்று இலங்கை அரசை அது கேட்டுக்கொண்டது. இந்தியாவும் அத்தீர்மானத்தை ஆதரித்தது. ஐநாவின் தீர்மானங்களை தொடர்ந்தும் எதிர்த்து நின்றால் பாதிப்புகளுக்கு உள்ளாக நேரும் என்பதை நல்லாட்சி அரசாங்கம் புரிந்து கொண்டது. திட்பமான மீளிணக்கத்திற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படும் வண்ணம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் பலவற்றை நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்டது. ஜெனீவாவில் 30 தீர்மானம் நிறைவேறிய பொழுது இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர உடனிருந்தார். மீளிணக்க படிமுறையில் கரிசனை கொண்ட தரப்பினர் அனைவருடனும் கலந்து சாவிய பின்னர் உள்நாட்டு பொறிமுறை ஒன்றை இலங்கை அரசாங்கம் வகுக்கும் என்று அவர் அறிவித்தார். இலங்கையில் காணாமல் போனோர் அலுவலகமும் இழப்பீட்டு அலுவலகமும் அமைக்கப்பட்டன. துவக்கத்தில் இரு அலுவலகங்களும் திறம்பட இயங்கின. வலுக்கட்டாயத்துக்கு உட்பட்டு காணாமல் போகாவாறு ஆட்களை பாதுகாப்பது தொடர்பான சர்வதேய பொருத்தனையில் 2016 May 25 ஒப்பமிடப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான முன்மொழிவு வரையப்பட்டது. இவை நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்ட முற்போக்கான நடவடிக்கைகள். ராஜபக்ஷ சகோதரர்கள் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றியமை. நல்லாட்சி அரசாங்கம் ஏனைய நாடுகளுடன் சேர்ந்து 30 இலக்க தீர்மானத்தை முன்வைத்த செயல் அரச படையினரை காட்டிக் கொடுத்த மன்னிக்க முடியாத செயல் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது. 2015 முன்னர் ஆட்சி புரிந்த அதே ராஜபக்ஷ குடும்பம் 2019 மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தது. அதனையடுத்து மீளிணக்க படிமுறையில் ஐநா பங்கு வகிப்பது குறித்து அரசாங்கம் எதிர்மாறான கொள்கையை கடைபிடித்தது. மனித உரிமை மன்றத்தின் தீர்மானங்களை எதிர்த்தது. மீளிணக்க படிமுறையில் பங்கு வகிக்கும் ஐநாவுடன் மல்லுக்கட்டும் அணுகுமுறையை கடைபிடித்தது. 46 அமர்வு 2021 March 23 மனித உரிமை மன்றத்தின் 46 அமர்வில் மீளிணக்கம் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் எனும் தலைப்புடன் கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொறுப்புக்கூறல் குறித்து இலங்கைக்கு வெளியே புதிய விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்கான ஆணை மனித உரிமை உயர் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் வழக்கு தொடுப்பதற்கான சான்றுகளை திரட்டும் அதிகாரம் அவருக்கு அளிக்கப்பட்டது. இலங்கையின் உள்நாட்டு சட்டவரம்புக்குட்பட்ட அலுவல்களில் வெளியுலகம் தலையிடுவதற்கு மேற்படு தீர்மானம் வழிவகுப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இறைமை வாய்ந்த ஒரு நாட்டின் அலுவல்களில் இவ்வாறு தலையிடும் உரிமை அறநறைப்படி எவருக்கும் கிடையாது என்றார். இத்தகைய தீர்மானம் முன்னொரு பொழுது நிறைவேற்றப்பட்டதில்லை. ஆதலால் அதில் இடம்பெற்றுள்ள முன்மொழிவை இலங்கை திட்டவட்டமாக நிராகரிக்கிறது என்று அறிவித்தார். 48, 49, 50 அமர்வுகள்
மனித உரிமை நிலவரத்தில் போதிய முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று 48, 49, 50 அமர்வுகளில் மனித உரிமை ஆணையாளர் மிசேல் பசெல்லோ தெரிவித்தார். மனித உரிமைகள் மீறப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை புலன் விசாரிக்கவும் போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ஷ குடும்ப ஆட்சியில் மனித உரிமைகள் மீறப்பட்டமை, குடி நிர்வாகம் மென்மேலும் படைமயமாக்கப்பட்டமை, அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சித்த மனித உரிமை தொண்டர்களும் ஊடகர்களும் சமூக உரிமை அமைப்பாளர்களும் மிரட்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டமை, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின்படி கைது செய்யப்படுவோர் நெடுங்காலமாக விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டமை பற்றியெல்லாம் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டார். இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டம் ஏற்கனவே துவக்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் 49 அமர்வில் ஆணையாளர் தெரிவித்தார். இலங்கைக்கு வெளியே பொறுப்புக்கூறல் திட்டம் பற்றி 50 அமர்விலும் அவர் குறிப்பிட்டார். பாரதூரமான பொருளாதார நெருக்கடிகளினால் இந்நாடு திண்டாடும் இவ்வேளையில் முன்னிலை குடியாட்சி நாடுகளுடன் அது கொண்ட உறவில் கடும் விளைவுகளை இனி எதிர்நோக்க நேரலாம். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று ஒரு சில மணித்தியாலங்களுக்குள், அதாவது ஜூலை 22 அதிகாலை காலிமுக ஆர்ப்பாட்டம் சிதறடிக்கப்பட்டது. அதிபர் செயலக வளவில் ஆயுதம் ஏந்தாமல் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டம் செய்தோர் காவல்துறையின் அதிரடி பிரிவினராலும் பாதுகாப்பு படையினராலும் சிதறடிக்கப்பட்டனர். குடியாட்சி நெறிக்கு மாறான முறையில் அவசர நிலை புகுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தலையாய பங்கு வகித்தோர் கைது செய்யப்பட்டார்கள். காலிமுக திடலில் இடம்பெற்ற மனித உரிமை மீறலை கண்டு ஐநா மனித உரிமை மன்றின் இலங்கை தொடர்பான மைய குழுமம் அதிர்ச்சியடைந்துள்ளது. மனித உரிமைகளுக்கும் சட்ட ஆட்சிக்கும் முழு மதிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றது என்று அமெரிக்காவும் மைய குழுமமும் அறிவித்தன. ஜூலை 22 சட்டத்துக்கு மாறான முறையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கப்படுவதற்கு முன்னர், அதாவது ஜூன் மாதம், அமைதி வழியில் குழுமும் சுதந்திரம் பெற்ற சிறப்பு அறிக்கையாளர் மனித உரிமை மன்றத்தின் 50 அமர்வில் ஓர் அறிக்கையை முன்வைத்தார். அமைதி வழியில் குழுமும் சுதந்திரத்தை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறை அடிக்கடி கைது செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். முடிவுரை. போரின் இறுதிக்கட்டத்தில் மனித உரிமைகளும் மனிதாபிமான சட்டமும் பாரதூரமான முறையில் மீறப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கைக்கு வெளியே வைத்து விசாரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல மைய குழுமமும் அதனை ஆதரிக்கும் ஐநா மனித உரிமை மன்ற அங்கத்துவ நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. போர் முடிந்த பிறகு மனித உரிமை நிலவரம் தொடர்ந்தும் சீரழிந்து வருவதை அக்குடியாட்சி நாடுகள் கண்காணித்து வருகின்றன. ஆதலால் மேற்படி நட்பு நாடுகளுடன் இலங்கை கொண்ட உறவு மேம்பட முடியாதவாறு பாதிக்கப்பட்டுள்ளது. போர் முடிந்த பிறகு நம்பகமான வெளிப்படையான மீளிணக்க படிமுறையொன்றை இலங்கை அரசு மேற்கொள்வதற்கு ஏதுவாக செயற்பட ஐநா முன்வந்தது. ஐநாவின் பங்கு தொடர்பாக இலங்கை அரசு இராசதந்திர வழியில் உறுதியான செயல் நோக்குடன் செயற்பட தவறியது. அதனால் விளைந்த பாதிப்புகளில் இலங்கை அரசு தற்பொழுது கரிசனை கொண்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. நன்றி.